பேரண்ட்ஸோடைய மனநிலைமை எப்படி இருக்கும் பையன் வீட்டில் எத்தனை பேருங்க கூட பிறந்தது உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க பையன் வீட்டில் எத்தனை பேருங்க அப்படின்னு கேட்டேன் அவனும் சிங்கிள் பாய் தான் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னாங்க அப்போயே எனக்கு புரிஞ்சிருச்சு பிரச்சனை என்னங்கிறது புரிஞ்சிருச்சு நல்ல வசதியான குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஏன்னா பொண்ணு வந்து நம்ம வீட்டில் இருக்கணும் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது பொண்ணுக்கு வந்து டம்ளர் காஃபி டம்ளர் கூட இப்படி எடுத்து வைக்காது அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க ஏன்னா நான் இப்படி தானே என் மாமியார் வீட்டில் இருந்தேன் நான் இப்படி தானே செஞ்சேன் அப்போ இந்த பிள்ளையும் அப்படி தான் செய்யணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதே இல்லாம இல்லாமல் போச்சு அப்படி இல்லைன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக நிலைக்காது நிலைக்காது நக்கிரன் வணக்கம் நான் விஜய் இருக்கிற சுதர் இன்னைக்கு நம்ம கூட டிரெக்டிவ் மாலதி மேம் தான் இருக்காங்க இது வரைக்கும் அவங்க பண்ண டிரெக்ட் பண்ண பல கேசஸ் பத்தி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பத்தி தான் பேச போறோம் வணக்கம் மேடம் வணக்கம் நிறைய பேர் கால் பண்றாங்க ஓகே அது நல்ல விஷயம் தான் ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஆனா அதுலயும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கும்ல அந்த மாதிரியான சிக்கல்கள் பத்தி நீங்க சொல்லுங்க ஒருத்தர் வந்து அன்னைக்கு எங்கிட்ட சண்டை போட்டாங்க ஓ சண்டே போட்டாங்களா ஆமா நீங்க இத கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க சரிம்மா சொல்லுங்க கண்டுபிடிச்சு குடுக்கணும்னாங்க அவங்களை பத்தி என்ன தெரியும் அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்தாங்க இப்ப சென்னையில இருக்காங்க பெரிய தகவல் ஆமா சென்னையில இருக்காங்க இன்னொரு தகவல் வேற கொடுத்தாங்க டீநகர்ல இருக்காங்க டீநகர்ல கண்டிப்பா டீநகர்ல போய் கண்டுபிடிச்சிருங்க ஆமா டீன வேற என்னமா இன்ஃபர்மேஷன் இருக்கு ஆபீஸ் அட்ரஸ் வீட் அட்ரஸ் டீனர் இருக்கா கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னா நான் என்ன பண்றது அதாவது நான் வந்து ஒரு மந்திரவாதி கிடையாது வெத்தலையில மை போட்டு இங்கதான் இருக்கிறாருன்னு பாக்குற ஆள் கிடையாது தெரியாத ஒரு விஷயத்த எனக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஏழாம் அறிவா அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியாது ஒரு சின்ன விஷயங்கள் க்ளூவ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறாங்க எங்களால் ஆஃபீஸ் தெரியும் வீடு தெரியாது இல்லை வீடு தெரியும் ஆஃபீஸ் தெரியாது இந்த மாதிரி இல்லை ஏதாவது ஒரு தகவல் ஃபோன் நம்பரும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் நான் ஆளை கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியாது ஒரு சின்ன தகவல் நமக்கு தரணும் வேற என்ன எதிர்பார்க்குறாங்க இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறவங்க ஃபோன் பண்ணுறவங்க என்னென்னா நமக்கு கிளைண்ட் ஆஃபீஸில் உட்காந்துருப்பாங்க அவங்களோட நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளவோ சொன்னாலும் கேட்காம பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைம்மா இங்கே இருக்காங்கன்னு இந்த ஒரு தகவலுக்கு மட்டும் நீங்கள் பதிலை சொல்லிடுங்க அதாவது ஃபீஸ் பே பண்ணாமல் அவங்களுக்கு தகவல் வேணும் வேணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு அலுவலகம் நடத்துகிறோம் மவுண்ட் ரோடு ஹார்ட் ஆஃப் த சிட்டி எல்லாருக்குமே இடம் ஸோ அதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த டி நகர் ஜங்ஷன் அதாவது ட்ரிப்ளிகேன் ஜங்ஷனில் தான் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது அதனுடைய வாடகை தெரியும் அதுக்கு ஒரு ஏசி கரண்ட் பில்லு ஸ்டாஃப் அதுக்கப்புறம் வண்டி வாகனங்கள் வேணும் யாராவது ஒருத்தரை வந்து நாங்கள் பின்தொடர்ந்து போகணுன்னா வண்டி வாகனங்கள் வேணும் ஓலா புக் பண்ணால் இங்கேருந்து ஒரு ஐம்பத்தோரில் போய் இறங்கினோம்னா ஆயிரம் ரூபாய் முடிஞ்சிது ஆனால் நம்ம அதுக்காக ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கணும் ஒரே வண்டியெலாம் தினமும் போக முடியாது அதனால் ரெண்டு மூணு வைட்டு வண்டிகளை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு ஸ்டாஃபுக்கு சேல்ரி கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி தான் நம்ம இதை வந்து ஒரு ஒரு முறையோட நெறியோடு நம்ம வந்து ஒரு சர்வீஸாகவும் நம்ம பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை இருக்கோம் ஸோ அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் நாங்கள் கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு செக்ஷனும் நம்மக்கிட்ட இருக்குது கன்சல்டேஷன் சார்ஜஸ் நம்ம வந்து மூவாயிரரூபா வாங்குகிறோம் இது வெளிப்படையவாக நான் சொல்கிறேன் மூவாயிரூபா க கன்சல்டேஷன் சார்ஜஸ் நம்ம அதுக்கு வாங்குகிறோம் அதுவுமே இல்லாமல் நம்ம கிட்ட வந்து தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே அதை வந்து அவங்களே அது எனக்கு சந்தோஷம்தான் நான் எனக்கு கன்சல்டேஷன் ஃபீஸை கொடுத்துட்டு போய் நீங்க தகவல் எனக்கு மத்த பிரச்சனை இல்லையே நான் போலீஸ பார்க்க வேண்டாம் நான் வந்து என் பசங்க வந்து டிராஃபிக்ல வேகமா போனாங்கன்னாக்கா போலீஸ்ல மாட்டுவாங்க அதெல்லாம் இருக்கு எங்களுக்கு ஸோ எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்துருங்க எப்படி பண்ணணும்னா நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஓகே இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து அது ஓரளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் யாரும் ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கான ஒரு விலை இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லிருக்கீங்க இன்னைக்கு அந்த வரிசையில என்ன ஒரு கேஸ் பத்தி பேசுவோம் இன்னைக்கு வந்து இந்த இளைய சமுதாயத்தினர் தான் நமக்கு பெரிய டாஸ்க் ஏன்னா நான் சொல்கிற சொல்ற மாதிரிதான் எங்களுடைய தலைமுறை எங்களுடைய சந்ததியினரை சரிவர வழக்கலையோன்ற ஒரு தோ தோணல் எப்பொழுதுமே எனக்கு இருக்கும் ஏன்னா நாங்கள்லாம் வந்து இருந்த காலத்தில் ஒரு சாப்பாடுனாலுமே வந்து வெளியில் போய் சாப்பிட மாட்டோம் வீட்டில் தான் சாப்பிடுவோம் வீட்டில் தான் செஞ்சு அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டில் வருமானங்கள் இருக்கும் அந்த சூழலில் நாங்கள் இருந்து ஒரே பாத்ரூமில் நாலு பேர் அஞ்சு பேர் குளித்து வந்த இது போய் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு சம்பாதிச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வந்திருக்கும் போது நம்ம குழந்தைகளையும் அதே பக்குவத்துல வளர்த்துக்கிட்டு வரோம் சோ இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அந்த சூழல்ல வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து நம்மளையே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க சோ இத மையமா வச்சுதான் நம்ம இப்போ இப்ப இது இதை வச்சு பேசுறதுனால என்ன ஒரு ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ மீன் இந்த கான்செப்ட் வச்சு நம்ம போறதுனால இப்போ கேட்குறவங்களுக்கு இதுலேருந்து ஒரு விஷயம் கிடைக்குமா எனக்கு வரக்கூடிய கால்ஸ்லேருந்து இருந்து நான் பார்க்குறதுனா நிறைய பேர் சும்மாவே வந்து அவங்க பேசி நல்லா பேசுகிறீங்களே இந்த மாதிரி தகவல்கள் இன்றைக்கு வந்து தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் பெரியவங்க வயதானவர்கள் வந்து அதை நம்ம கிட்ட இன்சிஸ்டே பண்றாங்க ஸோ இது வந்து அவங்க அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை பட் இந்த மாதிரி ஒரு தகவலை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நினைப்பா இருக்கு யார் சொல்லிக் கொடுப்பா நம்ம பிள்ளைகளுக்கு யார் சொல்லி இப்போ வந்து பிள்ளைங்க கண்டிப்பா அதை பார்க்க மாட்டாங்க நான் சொல்லக்கூடிய டீனேஜர்ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களோ இந்த ப்ரோக்ராம் பார்க்க போறது கிடையாது ஏன்னா அவங்க வந்து அவங்க ஓன் வேர்ல்ட்ல இருப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அது தன்னுடைய குழந்தை அப்படின்னு வந்த உடனே அவங்க வந்து அந்த குழந்தை பராமரிப்பு அந்த விஷயத்துல எல்லாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களுக்கு இந்த மெசேஜ் போய் சேர்ந்ததுன்னா நல்லா இருக்கும் இருக்கேன் நம்மகிட்ட வந்து பேரண்ட்ஸ் தான் எப்பவுமே இப்பல்லாம் வந்து பேரண்ட்ஸ் தான் இப்பயும் பேரண்ட்ஸ் தான் அதாவது பிரச்சனை எப்படின்னா என் பொண்ணுகிட்டதாங்க பிரச்சனை அஹ் நீங்க வந்து கொஞ்சம் இத பாருங்க பார்த்து சொல்லுங்க இதுமாரி வீட்டுக்காரர் வீட்டிலேருந்து வந்து உட்காந்துக்குச்சு இனிமேல் என்னால் அங்கே போய் வாழ முடியாது மொட்டையாக என்னால் வாழ முடியாது ஏதாவது கேட்டால் நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா நான் எதாவது செஞ்சுக்கிட்டோமா ஐயோ அப்படின்னு கேட்டால் பேரண்ட்ஸுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் பதட்டமாக தானே இருக்கும் என்ன ஒரே பிள்ளை இந்த ஒரு பிள்ளை இந்த ப பேச்சை சொல்லுதேன்ட்டு தான் வந்தாங்க என்னன்னே தெரியாமல் இது மொட்டையாக தான் வந்தாங்க அப்போ நான் அவங்க கூட பேசுகிறேன் என்ன நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்க எல்லாம் பார்த்து வச்சு கல்யாணம் தான் பண்ணதா எல்லாரும் தெரிஞ்சவங்களா பொண்ணும் பையனும் பேசிக்கிட்டாங்களா இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிச்சா இதெல்லாம் கேள்விகளையும் நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன் அவங்க எல்லாத்துக்கும் ஆமாங்க ஆமாங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்புறம் அடுத்த கேள்வி நான் கேட்டேன் பையன் வீட்டில் எத்தனை பேருங்க கூட பிறந்தது உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைன்னு சொல்லிட்டீங்க பையன் வீட்டில் எத்தனை பேருங்க அப்படின்னு கேட்டேன் அவனும் சிங்கிள் பாய் தான் வீட்டுக்கு அப்படின்னாங்க அப்பயே எனக்கு புரிஞ்சிருச்சு பிரச்சனை என்னங்கிறது புரிஞ்சிருச்சு என்னன்னா பையன் வீட்ல என்ன நினைப்பாங்க பொண்ணுங்க வந்துருக்கணும்னு நினைப்பாங்க பொண்ணு வீட்ல என்ன நினைப்பாங்க இது இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்ப இதை டேக்கிள் பண்ணக்கூடிய நபர் யாரு பையன்தான் பண்ண முடியும் அந்த பையன் என்ன பண்ணுறான் இவங்களுக்கு என்னென்னா என்ன டவுட்டு அப்படியே பையன் மேலேயும் டவுட்டு வந்துருச்சா ஏன்னா ஏன்னா என் பொண்ணு வந்து முடியாதுங்கிறா பையன்தான் பையன்தான் பிரச்சனை அப்படின்னுங்கிறாங்க சரி ஓகே பையனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பையனையும் நாங்களும் பார்க்குறோம் பார்க்குறோம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பையன் போகிறான் வரான் வீட்டில் இருக்கான் வீட்டில் இவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்க இவங்க வீட்டில் இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸோ அப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு பிரச்சனைங்கிறது என்னென்னா பையன் வீட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறதா இல்லை பொண்ணு வீட்டில் சேர்ந்துருக்குறதா இதுதான் பிரச்சனை நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க தம்பி அந்த சைடு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அதை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை இதுக்கு வேறு சொல்யூஷன் என்ன தேடுறது அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் சேர்ந்து முடிவெடுக்கலாம் இல்லை அந்த பையன் முடிவெடுக்கலாம் ஸோ இதுக்கு வந்து இதுதான் நான் கவுன்சிலிங் ஆரம்பித்தேன் நீங்கள் வந்து முதல்லையே வந்து உங்கள் பொண்ணுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்களா அவன் ஒரு பையனாக இருக்கான் நீ கல்யாணம் பண்ணி போய் அவங்க வீட்டில் தான் இருக்கணுமான்னு சொன்னிங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க பையன் நல்ல பையனாக இருக்கான் குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்குது கொடுத்துட்டோம் சரி அப்போ அந்த பையன் வீட்டில் அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா மாதிரி பையன் வந்து பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்கணும்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்க பட் அவங்க வந்து இல்ல நாங்க அதெல்லாம் வந்து பத்தி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாம ஒரு திருமணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ள பாக்கும் நான் சொல்றேன் சோ ஒண்ணு வந்து நல்ல வசதியான குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஏன்னா பொண்ணு வந்து நம்ம வீட்டுல இருக்கணும் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது பொண்ணுக்கு வந்து டம்ளர் காஃபி டம்ளர் கூட இப்படி எடுத்து வைக்காது அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்துக்குவாங்க அப்படிங்க இருக்கிற பொண்ணு போய் அங்க இன்னொரு வீட்ல போய் பண்ணணும்னு நினைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மாமியார்கள் இருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகாத மாமியாரே இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து பை பர்த்டே அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்கன்னு இருக்கும் அவங்க ஏன்னா நான் இப்படி தானே என் மாமியார் வீட்டில் இருந்தேன் நான் இப்படி தானே செஞ்சேன் அப்போ இந்த பிள்ளையும் அப்படி தான் செய்யணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க ஸோ இது எல்லாமே என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு நான் இப்படி தான்ப்பா இருப்பேன் நான் உனக்கு இஷ்டம்னா கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்பயே இது நமக்கு செட் ஆகாதுன்னு போயிடுவாங்க எல்லாம் பார்த்து முடிச்சு கல்யாணத்தை பண்ணிட்டு ஆளாளுக்கு அவங்கவுங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா விட்டு கொடுக்கக்கூடிய போச்சு அப்படி இல்லைன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக நிலைக்காது நிலைக்காது எங்க காலத்துலலாம் எப்படி அனுப்புவாங்க எங்களை கல்யாணம் பண்ணி அழுது அப்படியே பயங்கர வரி இது கண்ணீர் படலமே இருக்கும் போகும்போது சொல்லி அனுப்புவாங்க வரையில மாப்பிள்ளையோட தான் வரணும் போகையிலே மாப்பிள்ளையோட தான் போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க தனியா வந்து வீட்டுக்குள்ள விடமாட்டேன் அப்படிம்பாங்க இன்னைக்கு ஆப்ஷன் அடுத்த நாள் பெட்டி தூக்கிட்டு பொண்ணு வந்து அங்க நிக்கும் கல்யாணம் வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அடுத்த நாள் நாங்கல தனியா வந்து நிக்க இவங்க எதுவும் கேக்க ஏன்னா வரும்போதே கோபமா வரும் புள்ள இவ புள்ள ஏதோ கோவம் இருக்கையாது பேசாதீங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டு கிப்டாட்டு அப்புறமா பேசிக்குவோம் அப்படின்னு வாங்கி இப்போ இந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை ஆகணும் ஏன்னா ரெண்டு சிங்கிள் சைல்டு தான் அதில் மெயின் மேட்டரா இருக்கா ஆமாம் ஏன்னா எது வேணாலும் அவங்களுக்கு கிடைச்சிருதுங்க நான் நிறைய எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் ஒரு சில இடத்துலலாம் இங்க இருந்து நான் அங்கே போறதுக்கு என் கூட இவ வரல அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற பிள்ளைகள்லாம் இருக்கு எனக்கு துணைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல இந்த வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் ஹால்லேருந்து ஸ்டே ரூமுக்கு போறதுக்கு என் கூட அந்த பிள்ளை வரலன்னு ஒன்று அழுகுது அது சிங்கிள் சைல்டு ஓகே போகாத புள்ள டபுள் சைல்ட் வருது அதுக்கு வந்து அது பெரிய எதுக்கு இதுக்கு போய் மாதிரி இந்த நீங்க என்ன சொன்னீங்க இதுக்கு ஆப்ஷன் நான் கொடுத்தேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நமக்கு இனி பிரிக்கிறதுக்கான இன்டென்ஷன் நமக்கு எப்பவுமே நான் என்ன சொன்னேன்னா ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நடுமதி நீங்க 30 கிலோமீட்டர் இங்க 30 கி.மீ. நட்டமதில அவங்கள நீங்க வச்சிருங்க வச்சுட்டு இங்கே கொஞ்ச நாள் இங்கே எத்தனை நாள் வராங்களோ அங்கே அத்தனை நாள் போங்க ரெண்டு வீட்டுக்கு ஈக்குவலாக போங்க இவங்க ரெண்டு பேரும் தனியாக விட்டாலே இவங்க பிரச்சனை இவங்க சால்வ் பண்ணிப்பாங்க பெரியவங்க தலையிட்டா தான் பெரியவங்க தலையிட்டாதான் ஏன்னா இவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும் உள்ளூரை எப்படியா இருந்தாலும் அ மதர் என் பையன் என் கூட இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் அந்த பொண்ணு வீட்டில் என்ன அவங்க அம்மாவும் என் பிள்ளை என்கிட்ட இருந்தால் தான் எனக்கு நல்லது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஸோ இது வந்து ஒரு அந்த ஒரு விஷயத்தை விட்டுட்டு ரெண்டு பேரையும் வந்து நடுவுல ஒரு இடத்துல வச்சுருந்துட்டு ஈக்குவலா போயிட்டு வாங்கன்ற ஓகே இப்போ அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் பேசுனீங்களா அவங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து இப்படி இல்லாமல் இருக்கும் இப்படி இல்லாமல் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுச்சு என்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணாங்களா நீங்கள் வந்து காலில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும் சமைக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க எனக்கு சமைக்கவே தெரியாது மாதம் முன்னாடியே நீ சொன்னியே இல்லையம்மா அதனால தான் சொல்கிறேன் ப்ளீஸ் த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு அப்படின்னு ஆமா ஏபிசி ஏபிசி போட்டு ஆப்ஷன் இப்ப பையன் மேல வந்து இவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு என்ன டவுட் இருந்துச்சா பையன் வந்து அம்மா சொன்ன பேச்சு கேட்டுட்டு இருந்தானே இந்த கேட்டு வந்து சொல்லி இருக்கு அவ்வளவுதான் பையன் இந்த கேஸ்ல வந்து நல்ல பையன இருந்துட்டான் பட் சம்டைம்ஸ் எல்லா கேஸ்லயும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் இப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பிரச்சனைகள் இதனாலே நடக்குது இன்னொன்னு இதுல இன்னொரு வகையான பிரச்சனை என்ன வரும்னா பொண்ணோட சம்பளத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் இருக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து பொண்ணோட சம்பளத்துக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு பொண்ணையும் வீட்ல உட்கார வச்சுப்பாங்க கல்யாணம் கூட பண்ணி வைக்க மாட்டேன் ஆமாம் வயசானாலும் இருக்கட்டும் நமக்கு ஒரு துணையாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு வந்துடுது ஸோ இது எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம தான் அட்ரெஸ் பண்ணி ஆகணும் இப்போ எங்களுடைய காலத்தில் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஒரு நாள் சண்டை போட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்பும்போது எங்கள் அப்பா வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறார் எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது அதை எங்கிட்டே சொல்கிறாரு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு புரியறதுக்கு நான் சின்ன பிள்ளை நான் அஞ்சாவது படிக்கிறேன் என்கிட்ட சொல்லிகிட்ருக்குறாரு வந்து அம்மா வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாது கோச்சிக்கிட்டு நீ வந்து திருவிளையாடல் படம் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டார் ஆமாம் அப்படின்னு பாட்டேன் ஏன்னா அப்போ தான் இந்த திருவிளையாடல் படம் வந்த சீசன் நினைக்கிறேன் அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அதில் வந்து சிவாஜி கணேசன் அந்த டயலாக் எல்லாம் பேசுகிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்போ வந்து அந்த யாகத்துக்கு வந்து சக்தி வந்து போகிறேன்பா போகிறேன்பாங்க அப்பா வீட்டுக்கு அப்போ இவர் சொல்லுவார் உனக்கு அங்கே மரியாதை கிடைக்காது நான் இல்லாமல் நீ போகக்கூடாது நமக்கு இன்விடேஷன் வரலன்னு சொல்லுவார் அப்போது இவங்க வந்து நான் எப்படி எங்கள் அப்பாவை வீட்டுக்கு போகாமல் இருப்பேன்ட்டு தனியாக போவாங்க அங்கே போய் அவமானப்பட்டு திரும்பி வருவாங்க ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வந்து எங்கள் அப்பா எனக்கு விளக்கி சொல்கிறார் ஸோ இது வந்து எனக்கு பசுமரத்தாணி போல் பதிந்த ஒரு விஷயம் அப்போ நம்ம எப்படி இருக்கோம் ஸோ எங்களுடைய வாழ்க்கை முறை என்ன வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போனேன் எங்க வீட்டுக்காரோட தான் போவேன் எங்க வீட்டுக்காரோட ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய இதுவா இருக்கு இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தா கரெக்ட் தான் யாரும் அட்லீஸ்ட் வந்து இப்ப வந்து காலம் மாறி போச்சு கால மாறுதலுக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுன்னு சொல்றேன் அந்த பொண்ணு ஏத்துக்கிற மனநிலையில இருந்தாங்களா ஏன்னா காலைல சீக்கிரம் எழுந்திரிக்கணும் சமைக்கணும் வீட சுத்தமா வச்சுக்கணும் இவ்வளவு தனி வீட்டில் ஒரு தனி வீட்டுக்கு போன இல்லை நான் சேர்ந்தே இருக்கேன் தானே நான் சொன்னேன் நீங்க வந்து தனியா இருங்கம்மா அவங்க வீட்டுல இருக்கணும்னு நினைச்சேன்னா நீ ரெண்டு பேரும் ஒன்னா உங்க வீட்டுல போயிருங்க இங்கே ஒரு பதிஞ்சு நாள் இருங்க இங்கே ஒரு பதிஞ்சு நாள் இல்லை அங்கே ஒரு மாதம் இருங்க இங்கே ஒரு மாதம் இருங்க மாறி மாறி இருங்க அந்த பையனையும் கூப்பிட்டு பேசுறீங்க ஆமாம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு தான் நம்ம கவுன்சிலிங் கொடுத்தோம் இல்லை அப்படின்னா பொதுவில் ஒரு இடத்துல இருங்க நீங்கள் தனியாக இருங்க அதாவது அம்மா அப்பா இருக்கிறது தான் பிரச்சனைனா ரெண்டு பேரும் அம்மா அப்பாவை விட்டுட்டு தனியாக ஒரு இடத்துல இருங்க எனக்கு சமைக்க தெரியாதே அப்படின்ச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து யூடியூப்பில் பார்த்து சமைக்க கற்றுக்கிட்டு சமைச்சிக்கோங்கம்மா யூடியூப் ஆன் பண்ணி சொருக்கி வச்சுருங்க போன ஆனால் எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ண மறந்துடாதீங்க அப்படிங்கிறது ஓகே மேடம் அவன் மத்த இவங்க அடுப்பு ஆன தானா ஆன் ஆயிடு இவங்க நினைச்சு போற சண்டையிலேயே அடுப்பு தானா ஆயிரும் அந்த அந்த வேகத்திலேயே ஆமா ஓகே ஓகே இதோட முடிவு வந்து ரெண்டு பேரும் சேர்த்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு இப்ப நம்ம உட்கார்ந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது அவங்க இது பண்ண யோசிக்கிறாங்க இன்னொன்று வந்து விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வந்து கத்து கொடுக்கணும் அதை விட்டு கொடுக்குற மனப்பான்மையே வந்து சிங்கிள் சைல்டா இருந்ததுனால அதுங்களுக்கு தெரியல ஏன்னா இப்ப நான் ஒரு பொம்மையை வச்சு விளையாட்டு இருந்தேன்னா சின்ன பிள்ளைல சொன்ன சொல்ல போனா அந்த தயிர்ல ஏடு இருக்கும் யார் வந்து முதல்ல தயிர் சாதம் போறாங்களோ தான் அந்த ஏடு கிடைக்கும் அதுக்காக சண்டை போட்டு எங்க அண்ணா வந்து சீக்கிரம் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நானும் வேகமா சாப்பிட்டு அந்த ஏடு எடுக்கப்போம் அப்போ அப்பா என்ன சொல்லுவாரு ரெண்டு பேருக்கும் வேணும் இல்ல பாதியை அதை எடுத்து ஆளுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ பகிர்தல் அங்கே வந்தது சிங்கிள் சைல்டா இருக்கும் போது ஏடுதானமா வேணும் எந்த அம்மா எடுத்து உடனே வந்து பிள்ளைக்கு வச்சிருவாங்க அப்போ அங்கே பகிர்ந்தல்னால என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டாங்க குழந்தைகள் சைல்டாக எல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் அவங்க ஓவர் கம் பண்ணுன்னா பெற்றோர்கள் தான் சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கறத இதோட முடிவுரை நான் நினைக்கிறேன் ஆமா 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 பெற்றோர்கள் இவங்களுமே இப்போ பிள்ளைங்க வந்து போற இடத்துலலாம் நல்ல விஷயங்களை கத்துக்கணும் அதை விட வந்து நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் டாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க நானுமே நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போயிட்டு தான் இருக்கேன் என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்க வந்துட்டு இப்போ வேற செல்ஃபோன் வச்சுக்கலாம்ல வச்சுக்கலாம்னு ஃபைட் பண்ணி வச்சுக்கிறாங்க கிளாஸ் ரூம்லே வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம செமினார் ஹால்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கேதான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம பேசுறது அவங்க காதலே விழுகாது அப்பயும் நான் சொல்லுவேன் அம்மா உனக்கு காதுல விழுகின மூளையில எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் உனக்கு வயசாகும் போது ஐயோ ஒரு அம்மா வந்து அன்னைக்கு மேடையில பேசிச்சு இப்படி சொல்லிச்சே அப்படின்னு யோசிப்பேன் நான் போற இடங்கள்ல இது நான் எல்லா இடத்துலயுமே ஒரு சின்ன ஜிஸ்ட சொல்லி தான் இறங்குறது வழக்கம் என்னைய வந்து நீங்க ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் பத்தி பேசுங்க குப்பை மேலாண்மை பத்தி பேசுங்கனாலும் எங்கேயாவது கன்க்லூஷனுக்கு இங்க வந்துருவேன் நான் ஒரு தம்பதிகளை சேர்த்து வைத்து விட்டீர்கள் ஆமா கவுன்சிலிங்கோட முடிஞ்சிருச்சு இல்ல இன்னும் பல பேருக்கு இது தேவைப்படுகிறது கண்டிப்பா ஓகே தேவைப்படுது பாக்குற பாக்குறேன் யாருக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன்